வணக்கம். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கறி கப்பாலை ஈக்கான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காணிக்க போகிறேன். கறி கப்பாலை ஈக்கான் வந்து ரெட் ஸ்னாப்பர்லேயும் சால்மன் ஃபிஷ்லேயும் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சால்மன் ஃபிஷ்ல செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி செய்கிறேன்னு உங்ககிட்டையும் செஞ்சு காமிக்கிறேன். பொதுவாக இந்த மீன் கறியை வந்து மண் சட்டியில் வைப்பாங்க, பட் நான் இன்றைக்கி சட்டியில் வைக்கிறேன். சட்டியில் வச்சா மீனை வந்து ரொம்ப திருப்பி போட தேவையில்லை, ஸோ தாராளமாக அது வெந்து வரும். ஓகே, சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு, போதுமான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு, ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு, அந்த எண்ணெய் சுட சுட இருக்கும்போதே ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையை போட்டு அதை பொறிச்சிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போதுமான அளவுக்கு நீங்கள் கலந்து இதில் நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கி விடணும். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு நம்ம கருவேப்பிலையை போடுறோன்னா, கருவேப்பிலையோட மணம் அந்த எண்ணெயில் அப்படி மிதந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கருவேப்பிலையை போட்டுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு பெரிய பெரிய ரெண்டு தக்காளி பழமாக அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மசிஞ்சு வர கொழைய கொழைய வதக்கி விடணும். வேணும்னா நீங்கள் இப்போவே கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பட் நார்மலி நான் கறி கொதிக்கும் போது மட்டும்தான் வந்து உப்பு போடுவேன். ஓகே, இது கூடவே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சிராயை நல்லா இடித்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கூடுதலாக நம்ம ஃபிஷ்ஹெட் கறி வந்து மணமாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஹெட் கறிக்கு இது நல்லா கொழைய கொழைய வந்ததுக்கப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கறி பவுடரும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூளும், ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் எண்ணெயிலேயே நல்லா வந்து வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, இது கூட நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகணும். அந்த எண்ணெயும் தக்காளி பழமும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு, நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கறி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டு இது நல்லா கொதிக்க விடணும். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டாவில், அதாவது சட்டியில் தான் வந்து ஃபிஷ் கறி கோழி கறி எல்லாம் வைப்பாங்க. ஸோ சட்டியில் நம்ம கறி வைக்கும்போது ஒன்று மீன் வந்து உடையாது, இன்னொன்று அது நல்லா அலற மலர நல்லா கொதிக்கும். ஓகேவா? அதனாலேயே சட்டியில் கறி மீன் கறி வச்சா ரொம்ப அதோடய சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா மண் சட்டியில் கூட வைக்கலாம். ஓகேவா? நான் ஏற்கனவே வந்து நல்லா ஒரு சின்ன லிமோ நிப்பீஸ் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு கொதி வரும்போது அதுக்கப்புறம் புளி தண்ணியையும் ஆட் பண்ணிக்குவேன். ஓகே, நம்ம ஃபிஷ்ஹெட் கறினால் நார்மலாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் கத்திரிக்காய்லாம் உள்ளுக்கு இருக்காது, அப்படியே இருந்தாலும் சைனீஸ் கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா? ஸோ நான் வந்து நமக்கு ஏதாவது கறியில் இருக்கணும் எடுத்து சாப்பிட்றதுக்கு, அதனால் நார்மலாக குண்டு கத்திரிக்காயை இதில் ஒரு கத்திரிக்காய் மட்டும் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ரெண்டு சிவப்பு பச்சை மிளகாயும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து எண்ணெயிலே போட்டு நீங்கள் வதக்காமல் இந்த மாதிரி நல்லா இந்த பேஸ்ட் வந்து நல்லா கொதிக்க 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 தான் இதோடய சுவை வந்து அதிகமாகும். அதனால் கத்திரிக்காய் போட்டதுக்கு அப்புறமே இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இதை நான் நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் உப்பையும் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் மறக்காமல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் புளி பேஸ்ட்டையும் புளி தண்ணியையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது இது எல்லாமே கலந்து கொதிக்க விடணும். ஓகே, கத்திரிக்காய் ஆட் பண்ணோன்னே ஏன் புளி தண்ணியை ஊற்றுறாங்கன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக குழையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு முடிக்கும் போது இந்த கத்திரிக்காய் குழையாமல் அப்படியே இருக்கும்.
ஸோ நல்லா இந்த மாதிரி கொதிக்கும்போது தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் சால்மன் ஃபிஷ். ஸோ சால்மன் ஃபிஷ் அதோட கறி நார்மலாக நம்ம வஞ்சன மீன் கறி, இகன் சூசு, என்னென்னமோ மீனெல்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மீனை ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு மீனே வாங்க மாட்டீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் இதோட செதை வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். நார்மலாக பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மீனோட செதையை வச்சு தான் நம்ம போரச்சு செஞ்சு கொடுப்போம், பிள்ளைங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுப்போம். நான் வந்து நார்மலாகவே பிள்ளைங்களுக்கு இந்த மீனை வாங்கி ஸ்டீம் பண்ணி இதோட செதையெல்லாம் எடுத்துட்டு கஞ்சியில் பிளான் பண்ணி ஊட்டிடுவேன். இப்படி தான் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஸோ இப்போ யாராச்சும் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மதர்ஸ் இருந்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து தான் வந்து நம்ம மற்ற சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் இந்த மீனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சத்து இருக்குது இந்த மீனில். ஓகேவா? ஓகே, இது பாருங்கள் எவ்வளோ கொதிச்சு சுண்டிருச்சுன்னு, கறியோட கலரை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போது நான் வந்து ரொம்பவே கொஞ்சமாக தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபிஷ் ஹெட் கறிக்கு தேங்காய் பால் கண்டிப்பாக இருக்கணும். தேங்காய் பாலை ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே இது வந்து அந்த கோத்தாவில் ரொம்ப காவாசி தான் இருந்துச்சு, அதையும் அலசி இப்போ நான் ஊற்றிட்டேன். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீனையும், ஃபிஷ் ஹெட் கறினா கண்டிப்பாகவே வெண்டிக்காய் இருக்கணும் இல்லையா, வெண்டிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக அனலை லேசாக வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்படி செஞ்சோமா, சுட சுட சுவையான ஃபிஷ் ஹெட் கறி வந்து நமக்கு சர்வ் பண்ண ரெடி ஆயிரும். ஓகே, இப்போது மீனும் வெண்டிக்காயும் நல்லா கறியில் முங்குற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி நிறையா, இதை பொறிச்ச தவுன்னு சொல்லுவாங்க, காஞ்ச தவுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக சைனீஸ் ரெஸ்டாரண்டில் இந்த தவு கண்டிப்பாக ஃபிஷ் ஹெட் கறியில் இருக்கும். இதையும் கண்டிப்பாக ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இதை ரொம்ப கடைசியான நேரத்தில் தான் இதையும் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த கறி இந்த தவை ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது அந்த தவை எடுத்து கடித்தோம்னா அப்படியே ஜூயிஸியாக அந்த கறி தவிலேருந்து அப்படியே ஊற்றோம் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா இந்த ஃபிஷ் ஹெட் கறியை நீங்களும் வச்சு சாப்பிடணும். ஓகே, ஃபிஷ் ஹெட் கறினா கண்டிப்பாக இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்கும்னு அப்புறமா சொல்லுங்கள் கமெண்ட்டில். கடைசியாக கொஞ்சமாக லெமனை எடுத்து மேலே பிழிஞ்சு விட்டுட்டு மேலெல்லாம் எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோங்க. கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஹெட் கறி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் ஒரே ஒரு தம்ஸ் அப் பண்ணிடுங்க, அதாவது லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.